தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில இருந்து இன்னைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,244 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு வேகன்சிஸ் எந்தெந்த இதில் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா ஒரு லைவ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் டேட் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூன் மந்த் நடக்க போகுது. ஜூன் மந்த் அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நடக்க போகுது சரிங்களா. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே சரிங்களா. இந்த 4 மாதம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான், இவ்வளோ நாள் எப்படியோ இல்லை தெரியல, பட் எக்ஸாம் மோட்டிவேஷன் வந்து அது வந்து ஒரு ஒரு டைம் லைனை கொடுக்குது இல்லையா, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகே படிக்கணும், இதுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைம் லைனுக்குள்ளே உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்முடைய அதிகமானிலிருந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களும் சரி, இல்லை ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெகுலராக தருமபுரி பிரான்ச்சஸ்லையும் அதே மாதிரி நம்முடைய கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்லையும் கிளாஸஸ் போகுது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் மெட்டீரியல் கம்ப்ளீட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரி, மற்ற போஸ்டிங் பற்றின டீட்டெயில்ஸும் சரி, நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து கொடுக்கலாம் சரிங்களா. அடுத்த வீடியோ அதுதான் அப்டேட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன சார் வேகன்சிஸ் வந்து நம்ம ஒரு 10,000-15,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுமே, இவ்வளோதான் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ என்ன வந்திருக்கோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வந்து நம்மளுடைய கோரிக்கையும் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக. போன நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, கவுன்சிலிங் முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கிற தெரியும். குரூப் 2 நடந்தது அதே மாதிரி தான். இதுலையும் கண்டிப்பாக வேகன்சி அதுக்குள்ளே ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வேகன்சிஸ் கூடுதலாகும் சரிங்களா. இதோட கூடுதலாக வரும். பட் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு 10,000 வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் 6,000 வேகன்சிஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான ஒரு வேகன்சிஸ் அதை மைண்டில் வச்சுட்டு சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ.